ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பிக்கான சிலபஸ் தான் பார்க்க போகிறோம். பிஜிடிஆர்பியில் வந்துட்டு மொத்தம் மேத், இது வந்து மேத்தமெட்டிக்ஸ் மேஜர். இதில் மொத்தம் எத்தனை யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னா 10 யூனிட்ஸ் இருக்குது. 10 யூனிட்ஸில் ஃபஸ்ட் யூனிட் என்ன அப்படின்னா அல்ஜீப்ரா. ஓகேவா, இதில் வந்து அல்ஜீப்ரா வந்து இருக்கிறதே வந்து கொஞ்சம் கண்டென்ட் அதிகமாக இருக்க யூனிட்ஸ். ரிமைனிங் எல்லாம் இதை கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ அப்படின்னா கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா, ஃபஸ்ட் நம்ம வந்து அல்ஜீப்ரா பார்க்கலாம். இது நான் கொடுக்குற நோட்ஸ் வந்து போதுமானது, ஏன்னா இதில் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸும் கவர் ஆயிரும், எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள்ஸும் வந்து கவர் ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நீங்கள் வந்து நிறையா ரெஃபர் பண்ணும், புக்ஸை ரெஃபர் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ரெண்டு புக்ஸும், டாபிக்ஸ் இன் அல்ஜீப்ரா ஓகேவா ஐன்ஸ்டீன், அதையும் காம்படிட்டிவ் அப்ரோச் டு மாடர்ன் அல்ஜீப்ரா, இது ரெண்டையும் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். இதில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும், பின்னாடி எக்ஸசைஸ் சம்ஸ் நிறையா இருக்கும், அந்த அதெல்லாம் வந்து நீங்கள் வந்துட்டு இது மட்டும் இல்லாமல் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம். ஓகேவா, மேக்ஸிமம் நம்ம கொடுக்குற நோட்ஸை விட இன்னும் புக்கை ரெஃபர் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது இப்போ வந்து அல்ஜீப்ராலே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டாபிக்ஸ் இருக்குது, குரூப்ஸு, ரிங்ஸு, வெக்டார் ஸ்பேஸ், ஃபீல்ட்ஸுன்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. அதில் வந்துட்டு இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப்ஸ் தான் பார்க்க போகிறோம். குரூப்ஸை பேஸ் பண்ணி அப்படியே ரிங்ஸ் வரும். குரூப்ஸ் நல்லா கிளியராக புரிஞ்சிட்டிங்கன்னா ரிங்ஸை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். குரூப்ஸோடைய டைப்ஸஸ்ஸு, அதில் வந்து எக்ஸாம்பிள்ஸு, இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட் நம்ம குரூப்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பைனரி ஆப்ரேஷன் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா குரூப்ஸுக்கு வந்து முக்கியமாக அதோடய டெஃபினேஷனில் வர்றது என்ன வரும் அப்படின்னா பைனரி ஆப்ரேஷன் அப்படிங்கிற வேர்டு வரும். ஃபஸ்ட்டு பைனரி ஆப்ரேஷனை என்னென்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா குரூப்ஸ் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு பைனரி ஆப்ரேஷன்னா என்ன அப்படின்னா ஸ்டாருங்கிறது வந்து ஒரு பைனரி ஆப்ரேஷன், அதாவது அடிஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இதுதான் பைனரி ஆப்ரேஷன் சொல்கிறாங்க. அதோடைய டெஃபினேஷன், அதாவது அல்ஜீப்ரா வச்சு எப்படி டெஃபினேஷன் சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் லெட் எஸ்பி எ நான் எம்டி செட், எஸ்ங்கிற ஒரு நான் எம்டி செட் எடுத்துக்கிட்டு அதில் ஏபிங்கிற ரெண்டு எலமெண்ட், ஓகேவா, அந்த செட் எஸ்லேருந்து ரெண்டு எலமெண்ட் ஏபின்னு எடுத்திருக்காங்க. அந்த இதில் இருக்க அந்த ரெண்டு எலமெண்ட்டுக்கும் ஸ்டாருங்கிற பைனரி ஆப்ரேஷன் அப்ளை பண்ணோம் அப்படின்னா வர நம்பரும் அந்த நம்பரும் எதில் தான் இருக்கும்னு சொல்கிறாங்கன்னா பிலாங்ஸ் டு எஸ், எஸ்லேயே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏகமா பி பிலாங்ஸ் டு எஸ், அதுக்கு ஸ்டார் அப்ளை பண்ணாங்க, ஏ ஸ்டார் பி பிலாங்ஸ் டு எஸ். ஓகேவா, அப்படி இருக்கிறப்ப என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஸ்டார் இஸ் எ பைனரி ஆப்ரேஷன் ஆன் எஸ். ஓகேவா, எஸ்பி ஏ நான் எம்டி செட், ஏகமா பி பிலாங்ஸ் டு எஸ், அப்போ ஏ ஸ்டார் பி பிலாங்ஸ் டு எஸ்ஸாக இருந்தால் ஸ்டார் இஸ் எ பைனரி ஆப்ரேஷன்ஸ் ஆன் எஸ், எஸ் இஸ் க்ளோஸ்ட் அண்ட் அ ஸ்டார். இப்போ பார்த்த அந்த டெஃபினேஷன்ஸ்க்கு நான் ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன். இந்த ரெண்டு எக்ஸாம்பிள்ஸையும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கனாவே அந்த டெஃபினேஷன் உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டுட் ஆயிரும். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எண்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எண்கிறது என்னது, நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1, 2, 3லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, அதான் நேச்சுரல் நம்பர்ஸ் எண்கிறது எதுலேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும். ப்ளஸ்ங்கிறது என்ன அப்படின்னா இதில் நம்ம எடுத்துருக்கிற பைனரி ஆப்ரேஷன். இப்போ இந்த ப்ளஸ்ஸுங்கிறது வந்து பைனரி ஆப்ரேஷனாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து நேச்சுரல் நம்பர்ஸை பொறுத்து பைனரி ஆப்ரேஷனாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு என்னங்கிறது நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ் நம்பர் சொல்லிட்டேன், இதிலிருந்து ரெண்டு நம்பர்ஸ் எடுக்கணுமா, ஏதோ ரெண்டு நம்பர். ஓகேவா, நான் எக்ஸாம்பிளுக்காக 2, 3 எடுத்திருக்கேன். 2, 3 எடுத்து இங்கே ப்ளஸ்ஸுங்கிறது தானே நான் சொன்னேன், அந்த ப்ளஸ்ஸை வந்து அப்ளை பண்ணுறாங்க. அப்போ 2 + 3 என்ன ஆகும், 5. 5ங்கிறது வந்து நேச்சுரல் நம்பராக இருக்குமா இருக்காதா, கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 1, 2, 3, 4, 5 நம்பர் வருது. அப்போ 2 + 3 = 5, அது வந்து நேச்சுரல் நம்பர் தான். அப்போது இந்த ப்ளஸ்ஸுங்கிறது என்னன்னு நம்ம இது பண்ணி கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னா பைனரி ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா, புரிஞ்சிச்சா? இப்போ இதுதான் வந்து பைனரி ஆப்ரேஷனுக்கான டெஃபினேஷன்லேருந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எப்படி இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சுக்கிற நம்பரை எடுத்து அந்த ரெண்டு நம்பருக்கும் அந்த சிம்பிள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த வர ஆன்சர் வந்து இந்த செட்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பைனரி ஆப்ரேஷன் நம்ம வந்து சொல்லிடலாம். ஓகேவா, இப்போ பைனரி ஆப்ரேஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஒருவேளை இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும்? இப்போது n, -, அங்கே ப்ளஸ் எடுத்த மாதிரி இங்கே நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா மைனஸ்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, அதேமாரி 2, 3ங்கிற நம்பர் நேச்சுரல் நம்பர்லேருந்து எடுத்துக்கிட்டு மைனஸை அப்ளை பண்ணுறோம். அப்போ 2 - 3 = என்ன வரும், -1.
அப்போ இது கண்டிப்பாக நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்காது. ஏன், நேச்சுரல் நம்பர்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஒன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் நம்மளுக்கு வந்திருக்க ஆன்சர் என்னவாக இருக்குது அப்படின்னா நெகட்டிவ் நம்பராக இருக்குது. ஸோ இது என்ன தெரியுதா அப்படின்னா நான் இது வந்து நேச்சுரல் நம்பரில் இருக்காது. ஸோ நம்ம வந்து என்ன சொல்லலாம், மைனஸ் இஸ் நாட் எ பைனரி ஆப்ரேஷன். வித் ரெஸ்பெக்ட் நேச்சுரல் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் மைனஸ் வந்து பைனரி ஆப்ரேஷனாக இருக்காது, அடிஷன் வந்து பைனரி ஆப்ரேஷனாக இருக்கும். ஓகேவா? அப்போ இதை வச்சு தெரிஞ்சிச்சு. ரெண்டு எலமெண்ட் எஸ் ஒரு செட்லேருந்து எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு நம்ம எந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி வர ஆன்சரும் அதே செட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த ஆப்ரேட்டர் வந்து என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா பைனரி ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ பைனரி ஆப்ரேஷன் நமக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கும். இப்போ உங்களுக்கு பைனரி ஆப்ரேஷன் என்னன்னு புரிஞ்சிருக்கும். இதை வச்சு தான் குரூப்போட டெஃபினிஷன்ஸ் வரும். ஒரு செட்டும் ஒரு பைனரி ஆப்ரேஷனும் சேர்ந்தது தான் வந்து குரூப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த டெஃபினிஷனை நான் சொல்கிறேன். The algebraic structure with one binary operation is called as group. இப்போ சொன்னால் இல்லையா, ஒரு குரூப்பில் ஒரு அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர் கூட ஒரு பைனரி ஆப்ரேஷன் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து குரூப். அதாவது ஜி கமா ஸ்டார், அதாவது ஜிங்கிறது வந்து ஒரு செட்டு, அந்த செட்டு கூட ஒரு பைனரி ஆப்ரேஷன் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு குரூப். ஓகேவா? இப்போது குரூப் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோர் கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அந்த ஃபோர் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அந்த செட் வந்து நம்ம வந்து குரூப் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகேவா? அது என்னென்னு நான் பார்க்கலாம் கீழே. லேட் ஜிபி ஏ நான் எம்டி செட், அதாவது ஜிங்கிற ஒரு நான் எம்டி செட்டை ஃபஸ்ட்டு எடுத்திருக்காங்க. அதில் ஸ்டாருங்கிற பைனரி ஆப்ரேஷனை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எதில் அப்படின்னா ஆன் ஜியில். அதை சொல்கிறாங்க, இஃப் ஜி கமா ஸ்டார் இஸ் எ குரூப் தென் இட் சாட்டிஸ்ஃபைஸ் தி ஃபாலோயிங் கண்டிஷன். நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இது வந்து ஒரு குரூப்பாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆயிருந்தால் தான் இது வந்து குரூப்புன்னு நம்ம சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு அதில் என்ன கண்டிஷன் ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். க்ளோசர், க்ளோசர் அப்படின்னா என்ன பண்ணும், ஏ கமா பி ஓகேவா அப்படிங்கிற ரெண்டு எலமெண்ட்டை ஜிங்கிற குரூப்லேருந்து எடுத்திருக்கோம். அதுக்கு நம்ம இங்கே என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டார். ஸ்டார் அப்ளை பண்ணால் எதுலேயே தான் இருக்கணும் அப்படின்னா ஜியிலே தான் இருக்கணும். ஓகேவா? ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஜியாக இருந்துச்சு அப்படின்னா ஏ ஸ்டார் பியும் பிலாங்ஸ் டு ஜியாக இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னா அசோசியேட்டிவ். அசோசியேட்டிவ்னா என்ன அப்படின்னா மூணு எலமெண்ட் வந்து நம்ம ஜியிலேருந்து எடுத்துருக்கோம். ஃபார் எவர் ஏ கமா பி கமா சி பிலாங்ஸ் டு ஜி, ஏ ஸ்டார் பி B star C equal to A star B star C. ஓகேவா? இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். அதாவது ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா இது வந்து அசோசியேட்டிவ். நெக்ஸ்ட்டு ஐடென்டி அப்படின்னா என்னென்னா, அதாவது E belongs to G is identity. அந்த எலமெண்ட் ஏ ஸ்டார் இ ஈக்குவல் டு இ ஸ்டார் ஏ ஈக்குவல் டு என்னவாக தான் வரணும் அப்படின்னா ஏ தான் வரணும். ஓகேவா? ஐடென்டிக்கு சொன்னது புரிஞ்சிச்சா? அதாவது ஈங்கிற ஒரு ஐடென்டி எலமெண்ட் வந்து ஜியிலேருந்து எடுத்துக்கிட்டோன்னா அப்போ ஏ ஸ்டார் இ ஈக்குவல் டு இ ஸ்டார் ஏ ஈக்குவல் டு என்னதான் கிடைக்கும் அப்படின்னா ஏ. இதுக்கு சிம்பிளாக வந்து ரெண்டே ரெண்டு ஐடென்டி எலமெண்ட்டு தான், அடிஷனாக இருந்துச்சுன்னா ஜீரோ தான் ஐடென்டி எலமெண்ட்டாக இருக்கும், மல்டிப்ளிகேஷனாக இருந்தால் ஒன் தான் ஐடென்டி எலமெண்ட்டாக இருக்கும். இது ரெண்டையும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுட்டிங்கனாவே போதும். மேக்ஸிமம் இது தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதோடைய ஐடென்டி எலமெண்ட். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்வர்ஸ். ஃபார் எவர் ஏ பிலாங்ஸ் டு ஜி, ஏ இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு ஜி இஸ் ஏ இன்வர்ஸ் ஆஃப் ஏ. அதாவது ஏங்கிற எலமெண்ட் ஜியிலேருந்து எடுத்தோம் அப்படின்னா அதோடய இன்வர்ஸ், ஏவோட இன்வர்ஸ் வந்து ஜியில் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து ஏவோடைய இன்வர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ எப்படி நம்ம இது இன்வர்ஸாக இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்னா, இப்போ ஏங்கிற அந்த எலமெண்ட்டையும் அதோட இன்வர்ஸையும் நம்ம ஸ்டார் பண்ணோம் அப்படின்னா என்ன எலமெண்ட் நம்மளுக்கு கிடைக்கணும், ஐடென்டி எலமெண்ட் கிடச்சிடணும். ஓகேவா? அதான் சொல்லியிருக்காங்க, ஃபார் எவர் ஏ பிலாங்ஸ் டு ஜி, A inverse belongs to G is inverse of A, A star A inverse equal to A inverse star A which is equal to E. ஓகேவா? இதுக்கும் அதே மாதிரி அடிஷனாக இருந்துச்சுன்னா ஏவோட இன்வர்ஸ் மைனஸ், அதாவது நெகட்டிவ். இப்போ டூவாக இருந்தால் மைனஸ் டூ, த்ரீயாக இருந்தால் மைனஸ் த்ரீ. மல்டிப்ளிகேஷனாக இருந்துச்சுன்னா டூவாக இருந்தால் ஒன் பை டூ, த்ரீயாக இருந்தால் ஒன் பை த்ரீ. ஓகேவா? இவ்வளோ தான். இதை வந்து நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். இந்த நாலு கண்டிஷனையும்
இந்த நாலு கண்டிஷனையும் ஒரு ஜி கமா ஸ்டாருங்கிற அந்த குரூப் வந்து இப்போ இந்த ஒரு குரூப் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னாவே நம்ம என்னன்னு சொல்லிடலாம் அப்படின்னா ஜி கமா ஸ்டார் இஸ் ஏ குரூப் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்லிடலாம். ஓகேவா? குரூப் இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா குரூப்னா என்னென்னு பார்த்துருக்கோம், அதோட டெஃபினிஷன் பார்த்துட்டு அது வந்து எதையெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, நாலு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா ஜி கமா ஸ்டாருங்கிறது குரூப்னு சொல்லலாம்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு முன்னாடி பைனரி ஆப்ரேஷன்னா என்னன்னு பார்த்துருக்கோம். பைனரி ஆபரேஷனா ரெண்டு எலமெண்ட் எடுத்து அந்த ரெண்டு எலமெண்ட்டுக்கும் ஸ்டார் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதே செட்டுக்குள்ளேயே இருந்துச்சுன்னா அது வந்து பைனரி ஆபரேஷன். ஓகேவா? பைனரி ஆபரேஷனை வச்சு தான் குரூப்புங்கிற டெஃபினேஷன் சொல்லியிருக்கான். குரூப்னா ஒரு செட்டும் ஒரு பைனரி ஆபரேஷன் சேர்ந்தது தான் குரூப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வரைக்கும் குரூப்னா என்ன, அது என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் மட்டும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் இஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா எப்ளின் குரூப்னா என்ன, காம்படேட்டிவ் குரூப்னா என்ன, அதோடய டைப்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.